ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, நம்ம சாம்சங் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண சாம்சங் நோட் 20 ஃபுல் ஸ்பெக்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு மேலே நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மொபைலோட டிஸ்பிளே செக்ஷனை பார்க்கலாம். இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.7 inches கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட நாச் பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஹோல் நாச் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சூப்பர் அமோல்டட் ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மொபைலோட ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 120Hz கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரிலா கிளாஸ் V5 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த மொபைலோட ப்ராசஸ் செக்ஷனை பார்க்கலாம். இதோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒக்டா கோர் கொடுத்துருக்காங்க. ஓஎஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 10 கொடுத்துருக்காங்க. யூஐ பார்த்தீங்கன்னா 1 UI கொடுத்துருக்காங்க. இதோட சிப்செட் பார்த்தீங்கன்னா எக்ஸினாஸ் 9 ஒக்டா 990 கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா மாலி G77 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ப்ராசஸர் இருக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேமிங் சூப்பராக விளாடலாம். இந்த மொபைலோட ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 120Hz கொடுத்துருக்காங்க. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கேம்லாம் சூப்பராக விளாடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அதான் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே, இந்த மொபைலோட ஸ்டோரேஜ் செக்ஷனாக பார்க்கலாம். இதோட ரேம் பார்த்தீங்கன்னா 8 GB கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட ரோம் பார்த்தீங்கன்னா 256 GB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கவலைக்கிடமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் வந்து எக்ஸ்பேண்டபிள் பண்ண முடியாது. என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரேஜ் வந்து எக்ஸ்பேண்டபிள் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நம்ம இந்த மொபைலோட கேமரா செக்ஷனாக பார்க்கலாம். இதோட பேக் கேமரா பிரைமரி கேமரோட மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா 12 MP கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அல்ட்ராவைட் கேமரோட மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா 64 MP கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டெப் கேமரோட மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா 12 MP தாங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேமரா மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா 10 MP, அதாவது இந்த செல்ஃபி கேமரா மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா 10 MP தாங்க கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கேமராவே நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் நம்ம இந்த மொபைலோட பேட்டரி செக்ஷனுக்கு போகலாம். இந்த மொபைலோட பேட்டரி செக்ஷன் பார்த்தீங்கன்னா 4300 mAh கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மொபைலோட அதர் ஃபியூச்சர்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்டிங் சென்சார் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஆன் த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 77,999 கொடுத்துருக்காங்க. அது இந்த மொபைல் என்ன என்ன ஃபியூச்சர்ஸ்னால் இருக்குது இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா, கேமரா பெஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் கேமிங்க்கு இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மொபைல். அதுக்கப்புறம் இந்த மொபைல் வந்து இந்த ப்ரைஸுக்கு வந்து சம மொபைலில் சொல்லுவேன். சாம்சங் வந்து என்ன நோக்கத்தில் இறக்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையுமே கவர்ந்து ஆகணும் அப்படின்ட்டு தான் இந்த மொபைலை இறக்கியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டான மொபைல்னே சொல்லுவேன். கண்டிப்பாக காசு இருந்தால் இந்த மொபைலை போய் வாங்கிடுங்க. சரி ஓகே, நாங்கள் கிளம்ப நேரம் வந்துச்சு, சரி போயிட்டு வரோம். ஓகே, உங்களிடமிருந்து விடைபெறுவது வாய்ஸர் டீனா, அப்புறம் எடிட்டர் விஜய்.